ஃப்ரண்ட் போர்ஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அடுத்து ரியர் சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரியர் சைட் திருப்பிக்கலாம். ரியர் சைட் டென்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. இதில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மாடல் போட்டிருக்காங்க. இந்த மாடலுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா, ஷிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு கியூபை செலக்ட் பண்ணிக்கலாம். கியூப் சூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் வியூ, எடிட் மோடு. இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இதை கண்ட்ரோல் பி எழுத்தி இந்த மாதிரி நம்ம ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ரேடியஸ் கொடுத்துட்டு இதை தான் நம்ம பேக் சைடில் போய் ப்ளேஸ் பண்ண போகிறோம். டாப் வியூ ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரொட்டேட்டு 90 டிகிரி, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் ஆப்போசிட்டில் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் ரொட்டேட்டு 90 டிகிரி, ரொட்டேட் ஜெட் ஆக்சிஸ் 90. இப்போ ப்ராப்பராக அலைன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, இப்போயும் தப்பாக தான் இருக்குது. ரொட்டேட்டு ஜெட்டு 180 டிகிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்பராக இருக்குது. இந்த ரேடியஸு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை சைட் வியூவில் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி ஸ்கேல் டவுனு முதுகில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் சாரி ஒயில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொட்டேட் எக்ஸ் சாரி மறுபடியும் ஒய் தான். இந்த மாதிரி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கங்க. பேக் சைடில் உள்ள மாடல் பண்ணிக்கலாம். அடுத்து எகெயின் இதையே நம்ம ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, ஓகே, பேக் சைடில் உள்ளது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெண்டிங் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை லைட்டாக வந்து இந்த ஹெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எஸ்ஸை கிளிக் பண்ணி எக்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் ப்ராப்பராக இங்கே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இந்த மாடலை எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன்னா, 3D பிரிண்டிங்காக தான் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணணும்னா வாட்டர் டைட் மெஷ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும்னா, இந்த மெஷ்ஷில் வந்து இன்சைடில் வந்து ஃபுல்லுமே ஹாலோவாக தான் இருக்கணும் இன்சைடில், பட் எங்கேயும் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த நெக்கில் உள்ள ஒரு ஸ்ட்ராப் மாதிரி மாடல் இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ மாடல் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷிஃப்டியை கிளிக் பண்ணி கர்வு தான் யூஸ் பண்ண போகிறேன். கர்வு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணலாம் கர்வு வச்சு. அதனால் மேலப்பு பண்ணிட்டு எடிட் போய்க்குவோம். எடிட் போயிட்டு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணோம். ஓகேங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வைங்க. இதை கிளிக் பண்ணி ஜி ப்ரெஸ் பண்ணி அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கணும். ப்ராப்பராக இதை அலைன் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே இதை நம்ம மூவ் பண்ணிவிட்டு சப் டிவிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டையும் கிளிக் பண்ணி சப் டிவைட். இன்னொரு கண்ட்ரோல் பாயிண்ட் வந்துட்டுனா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
பேக் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைடில் அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம இப்போ மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு மெஷ்ஷுன்றதை கன்வெர்ட் பண்ணிங்க. அடுத்தது நம்ம மாடிஃபையரில் மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணி ஆப்போசிட்லையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒய் டைரக்ஷன் ஓகே. இதில் இந்த கிளிப்பிங் எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக போயிட்டு அது கூட அலைன் ஆகிடும். சேம் ப்ராசஸ் பேக் சைடு பண்ணியிருக்கேன். இப்போ மாடல் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். பட் முன்னையே சொன்ன மாதிரி 3D மாடலுக்கு டைட் மெஷ் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏரியாவில் உள்ள இந்த ஹெட்டோட போர்ஷனை கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். இதை ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். எஃப் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கங்க. மறுபடியும் எஃப் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கங்க. எஃப் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மோடு போய்க்கலாம். இந்த மூணு தான் நமக்கு ஸ்லாட்டு. ஸோ இது மூணுதையும் ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐயை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சப்டிவிஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸ்லாட் மாதிரி ஷேப் இருக்கும்போது ஈயை ப்ரெஸ் பண்ணி இன்சைடு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உள்ளே தள்ளிக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஷார்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சில லூப்ஸ் இருந்தால் தான் இது வந்து ஸ்மூத்தான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சில லூப்ஸை இங்கே ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு மாடல் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ண போகிறோம் ஓகே. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நான் எகெயின் வந்து இன்னொரு ஃபைல் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா பேக்கப்புக்காக. சேவஸ் கொடுத்துட்டு என்னோடய இதில் இன்னொன்று அடிஷ்னலாக இது பண்ணிக்கிறேன். சேவஸ் கொடுத்துட்டேன். இப்போ மாடல் நமக்கு ரெடி. இந்த மாடல் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒரு சப் மாடிஃபையரையும் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு பார்த்துக்கணும், இதில் இந்த ஓப்பன் ஏரியாவே இருக்கக்கூடாது, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம 3D பிரிண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இதுவும் பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி பாருங்கள், எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்தாச்சு. அடுத்து இது பார்க்குறோம், இதுவும் க்ளோஸ்டாக இருக்குது, இதுவும் க்ளோஸ்டாக இருக்குது, இதுவும் க்ளோஸ்டாக இருக்குது, எல்லாமே க்ளோஸ்டு. இது ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் நம்ம இதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இது ஃபில்லாக தான் இருக்குது, இதுவும் ஃபில்லு தான், நமக்கு இந்த இதுவும் ஃபில் தான், அப்புறம் இது ஃபில்லு, இதுவும் ஃபில்லு ஓகே. இப்போ எல்லாமே ஃபில்லாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதை நம்ம 1 பை 1 நம்ம
மெர்ஜ் பண்ண போகிறோம், பூலியன் டூலை யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்டிவிஷன் சர்ஃபேஸை ஒன்று ஒன்றா நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே தேவையில்லாத இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ டெலீட் இட் பார்த்துங்க, இது ஹைட் ஆகிருக்குன்னா அது தேவையில்லாததாக இருக்கும், அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே இருக்கிறதெல்லாம் தான் இப்போதைக்கு தேவையானது. அடுத்து இங்கே இதில் உள்ள மாடிஃபையரை நம்ம கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். அடுத்து இதில் உள்ள மாடிஃபையரு கிளிக் பண்ணி அப்ளை. அடுத்து இது ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி கொடுத்துருங்க, எல்லாத்துலேயுமே மாடிஃபையரை அப்ளை பண்ணிடணும். கொடுத்தாச்சா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று இண்டிவிஜுவலாக நம்ம வச்சுக்கணும், அப்போ தான் வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ இதையும் என்ன பண்ணுவோன்னா கிளிக் பண்ணிவிட்டு எல்ல கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கல் செலக்ட் ஆகும். இது ரெண்டையும் நான் இப்போ இண்டிவிஜுவலாக மாற்றிக்கணும். செலெக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக போய்டும். அதே மாதிரி இதை எல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் இண்டிவிஜுவலாக மாற்றிக்கணும். மெர்ஜ் பண்ணும்போது ஒன்று ஒன்றும் இண்டிவிஜுவலாக இருக்கணும், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து மெர்ஜ் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் போய்ட்டு நம்ம பூலியன் டூலாக யூஸ் பண்ணலாம். பூலியன் போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட் எதோட செலக்ட் ஆகும்னா அந்த பாடியோட மெர்ஜ் ஆகணும். பாடி நான் கொடுத்துட்டேன், கொடுத்த பிறகு நம்ம இப்போ அப்ளை கொடுக்க போகிறோம். அப்ளை கொடுத்தாச்சா, இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர் இதை ஹைட் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் இசட் கொடுத்துங்க, டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருந்துச்சு. நம்ம வந்து என்ன பண்ணால் யூனியன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். யூனியன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் அப்ளை கொடுக்கணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் ஆப்ஜெக்டாக கிடச்சிரும். இப்போ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மெர்ஜ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எல்ல கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி கட்டுறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஹச்சை ப்ரெஸ் பண்ணால் ஹைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்சைடில் எந்த ஃபேஸுமே கிடையாது, அப்படியே மெர்ஜ் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம மெர்ஜ் பண்ணணும் ஒன்று ஒன்றையும். இப்போ இந்த பாடி கிடச்சிச்சு, அப்புறம் ஹெட்டை நம்ம மெர்ஜ் பண்ணலாம். இதில் போய்ட்டு பூலியன் ஆப்ரேஷன் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்டை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். யூனியன் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட்டு அப்ளை. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கணும். அடுத்து இதை மறுபடியும் மாடிஃபையர் போகிறோம், பூலியன் போகிறோம், இன்டர்செக்ட் சாரி யூனியன்றது செலக்ட் பண்ணிங்க. யூனியன்றது செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஆப்ஜெக்ட், இப்போ ஃபுல்லாக அவுட்டர் லைன் கிடச்சிரும். இந்த அவுட்டர் லைனை பார்த்தே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கரெக்டாக மெர்ஜ் ஆகிட்டுன்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பூலியன் யூனியன் ஆப்ஜெக்டு இந்த கை அப்ளை எகெயின் பூலியன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடுங்க டக் டக் டக்னு. ஹேண்ட் எடுத்து அப்ளை.
ஆல்ரெடி இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மெர்ஜ் ஆன உடனே ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங்கும் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். சூஸ் பண்ணியாச்சு. இந்த அவுட்லைன் கவர் ஆகுது பாருங்கள், அதை பார்த்து தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன தெரியுமா, நான் தனித்தனியாக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆனால் இந்த ஃபிங்கர்லாம் நமக்கு தனித்தனியாக இன்னும் மெர்ஜ் பண்ணவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். எடிட் மோட் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ல ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை செலெக்ஷன் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இது தனியாகிடுச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு மாடிஃபையர்லாம் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஓகேவா, இப்போ இது தனியாகிடுச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே வரோம், அப்ளை அப்ளை. ஓகேங்களா, இப்போ நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியும். பூலியன் ஜென்ரேட்டு, பூலியன் செலக்ட் பண்ணிக்கலாம். யூனியன் அப்ளை ஏகேன். நம்ம தேவையில்லாதெல்லாம் இப்போ ஹைட் பண்ணுறது நல்லது, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நமக்கு தேவையானது என்னென்னு பார்க்குறோம். இங்கே இருக்கிற இந்த கியூப் ஒன்று கீழே இருக்குது, இது வேலை இருக்குது, அதுவும் தேவை. ஃபிங்கர் தேவை. இது நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதை ஒன்று செய்யலாம். ஓகே, சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தேவை. ஸோ இதெல்லாம் மெர்ஜ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பூலியன் மாடிஃபையர் போயிட்டு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம். யூனியனில் இருக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க, யூனியனில் தான் இருக்கணும் அது. ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே கவர் ஆகிருக்கும். கண்டினியூவாக கூட பண்ணலாம். இந்த மாதிரி பூலியன் போயிட்டு அடுத்த பூலியனில் யூனியன் கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு இங்கே உள்ள செலக்ட் பண்ணலாம். இப்போ அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை நெக்ஸ்ட், அப்ளை இந்த கர்வெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த பென்டனோட லோகோ இருக்குது. இப்போ நம்ம லோகோ ஆட் பண்ணலாம். அடுத்து அப்படியே லோகோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்துருங்க.